Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு என்னோட எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டுக்கு முந்தின நாள் இப்போ எடுத்துகிட்ருக்கோம். ஈவினிங்கில் தான் நான் வ்ளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலேருந்து ஹெவியான வேலை இன்றைக்கி. நல்ல சோம்பேறித்தனத்தோடு இருந்தோம்ல கிளீனிங்கில். ஸோ இன்றைக்கி வந்து அதை முறியடிக்கிற விதமாக ஒரே நாளில் மொத்த கிளீனிங்கும் பண்ணணுன்ற வேகத்துக்கு வந்து காலையிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணாலாம் வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே பண்ணால் கண்டிப்பாக டிலே ஆகிடும். ஒரே நாளில் நான் லிவிங் ரூமும் கிச்சனையும் வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்ற பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் காலையிலேருந்து வேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். 4:30 முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் வேகமாக பண்ணேன். அப்படியும் ஓரளவுக்கு 4:30 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டேன், பட் இன்னும் எடுத்து அடுக்கலை. ஸோ எல்லாமே இப்போ நீங்கள் வ்ளாகில் பார்ப்பீங்க. காலையில் வந்து ஃபஸ்ட்டு வேலையாக வந்து லிவிங் ரூமில் மேலே வாட்டரெல்லாம் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உடன் வாட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹாலில் இப்போ ஸ்டீல் பீரோ இருக்குல்ல அந்த இடத்துக்கு தான் வச்சுருந்தேன். ரெண்டு பீரோவுமே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் டீப் க்ளீன் அப்போ தான் அந்த உடன் வாட்ரூம் எடுத்து வந்து ஹாலில் வச்சு நான் அதில் சாரீஸ்லாம் வந்து அடுக்கி வச்சுருந்தேன். லிவிங் ரூமில் இருக்கப்போ அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலான்னு நினச்சேன். எதுவுமே எனக்கு டிஸ்டர்ப் ஆகலை. எனக்கு அது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா ஹால் வந்து நல்லா வெளிச்சமாக இருக்கும் எப்போவுமே. அதனால் ஏதாவது எடுக்கணும்னா பீரோ திறந்தனா அப்படி நல்லா பளிச்சுன்னு எல்லாமே தெரியும். அதே பெட்ரூமில் இருக்க பீரோவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு நம்ம எவ்வளோ தான் நீட்டாக அடுக்கி வச்சாலும் ஒரு டஞ்சனாக இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி, இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் வாட்ரூமே எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு உடன் வாட்ரூப் இருந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த உடன் வாட்ரூப்பை வந்து நவுத்தி கார்னர் கொண்டு வந்துட்டேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஷெல்ஃப் வரும். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோஸ்லாம் வைப்போமா. இங்கேயும் கொஞ்சம் டஸ்ட்லாம் இருந்து ஃபுல்லாக அதெல்லாம் தட்டி விட்டு டஸ்ட்டெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேன்லாம் வந்து க்ளீன் பண்ணேன். மேலே டஸ்ட்லாம் தட்டினதுனால காட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்மளுக்கு பெட்ஷீட் வர எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு டிவி எல்லாமே வந்து தொடச்சி எடுத்து ஹாலை வந்து ஃபுல்லாக கூட்டி ஒரு ரவுண்ட் வந்து தொடச்சி விட்டு முடித்ததுக்கப்புறமா கிச்சனுக்குள்ளே என்ட்ரானேன். கிச்சன் க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து 11:00 இருக்கும். சரி, 1:00 நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீன் முடிச்சிருவோம். மேலோட்டமாக க்ளீன் பண்ணுற ஐடியாவில் தான் இருந்தேன். அப்புறமாட்டி இன்னொரு நாளைக்கு டீப் க்ளீன் பண்ணிக்கலான்னு. ஆனால் நான் ஒன்று ஒன்றா தொடக்க ஆரம்பிச்சது அப்புறம் எல்லாத்தையுமே வந்து தொடச்சலாம் எல்லாத்தையும் கழுவிடலாம் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கட கடகடன்னு ஒவ்வொரு வேலையும் வந்து பார்த்துட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி, 4:30 நம்ம மொத்த கிச்சனையும் க்ளீன் பண்ணிடணும் நீட்டாக அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் ஃபுல் டீப் க்ளீனுக்கு மேலே இருந்தெல்லாம் ஷெல்ஃபில் இருந்து மேலே லாஃப்டில் இருந்து எல்லா திங்ஸும் கீழே இறக்கிட்டு அங்கேயும் டஸ்ட்லாம் தட்டி ஃபுல்லாக அதை முடிச்சு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்த பாத்திரம் கவுண்டர் டாப்க்கு கீழே இருந்தது, கவுண்டர் டாப் மேலே இருந்தது, அது எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்க பொருள் அந்த பாத்திரங்கள்லாம் வந்து நான் டெய்லி யூஸ்க்கு தேவையான மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு போட்டு தேய்க்க வேண்டியதில்லை, சும்மா அலசி அலசி வச்சா போதும். ஏன்னா ஏற்கனவே அது டெய்லி நம்ம வாஷ் பண்ணுறோம், எடுக்கிறோம், சமையல் யூஸ் பண்ணுறோம், வாஷ் பண்ணுறோம். அதனால் அதுக்கு ரொம்ப டஸ்ட்லாம் இல்லை. இருந்தாலும் ஒரு வாட்டி அலசி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் கையோடு அலசி அதையும் கொண்டு வந்து ஹாலில் ஒவ்வொரு ரவுண்டாக அலசுறது அந்த தண்ணி வடிகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப் இருந்ததுக்கு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அந்த பக்கெட்டில் இருக்கிறத கீழே பாயில் விரித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா கவுத்து வச்சுருது. அதே மாதிரி ஒன்றொன்றா ஒவ்வொரு ஷெல்ஃபாக காலி பண்ணிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். இதில் பெண்டிங் இருந்தது வந்து இந்த கிளாஸ் பாட்டில் சாயில் கண்டெய்னர்ஸ் மட்டும்தான். இது வந்து கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்றனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு கடைசியாக அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கலான்னு. இப்போ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் போட்டிருந்தேன். ஸ்டவ்வில் இருந்து அந்த பிளேட்லாமே எடுத்து ஸ்டாண்ட்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டதுனால அதுவும் நான் ட்ரை ஆகிறதுக்காக அங்கே கவுத்து வச்சுருந்தேன். அதனால் ஸ்டவ்வில் போடாமல் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி போட்டேன். வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டே இருந்தாலும் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி ரொம்ப சூடாலாம் ஊற்ற வேண்டியதில்லை, லைட்டாக வெது வெதுப்பாக இருந்தால் போதுனால கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வெது வெதுப்பான தண்ணியை வந்து உள்ளே ஊற்றிடுறேன். ஆல்ரெடி இல்லை விம் லிக்விட் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு அதில் இப்போ ஹாட் வாட்டரும் ஊற்றி அப்படியே வச்சிட வேண்டியதான். இது ஊறிட்டு இருக்கட்டும், கடைசியாக நம்ம கிச்சனில் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கினதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணால் போதும். இப்போ மாடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெல்ஃப் லைனர்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறதுக்காக மாடியில் போட்டுடலான்ட்டு வந்தேன். இந்த வாட்டி ஷெல்ஃப் லைனர்லாம் எதுவுமே போட வேணாம், அப்படியே ஷெல்ஃப்லேயே எடுத்து அடுக்கலாம், ஒரு வாட்டி அப்படி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. எனக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீப் க்ளீன் அப்பையும் ஏதாவது ஒரு விஷயத்தை கிச்சனில் மாற்றிக்கிட்டே இருக்கணும், அப்படி மாற்றினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நம்ம அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வைக்கிறப்ப கிச்சன் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு டைமும் ஒரு புது லுக்கோடு இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி செல்ஃப் லைனெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து மடித்து வச்சுருப்போம். அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அதுக்கப்புறம் லைனெல்லாம் வேணால் போட்டுக்கலாம்.
லைனருக்கு வந்து என்ன ஷீட் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க நிறைய பேர் எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ இன்றைக்கும் கண்டிப்பாக கேட்பீங்க. ஆனால் முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து டைனிங் டேபிள் கவர்னு சொல்லிட்டு நமக்கு ரோலாக கிடைக்கும். அதை வந்து வாங்கி நம்ம ஷெல்ஃப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ்லேருந்து எங்களாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் கவர் மேட் அந்த கடைலாம் இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் கிராண்ட். இங்கே வந்து தஞ்சாவூரில் நான் கிராண்ட் ஷாப்பிங்னு ஒரு கடை இருக்குது, அங்கே வாங்கினேன். அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ சென்னையிலலாம் வந்துச்சுன்னா சரவணா ஸ்டோரில் வாங்குவேன். அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கடை எல்லாமே இருக்கும்ல, மேட்டு, ஃப்ரிட்ஜ் கவர், கிரைண்டர் கவர் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக டைனிங் டேபிள் கவர் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷீட்டாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு மீட்ரு அந்த மாதிரி கட் பண்ணி கவர் பண்ணியிருப்பாங்க. அதிலலாம் வாங்கினீங்கன்னா கார்னர்ஸ் நாலு பக்கமும் உங்களுக்கு டிசைனாக இருக்கும். ஸோ அதை கட் பண்ணுறப்ப பார்க்குறப்ப லுக்காக இருக்காது. இது ரோலாக இருக்கிறது வாங்கினீங்கன்னா ப்ளைனாக எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், நீங்கள் எப்படினாலும் அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரோலாக இருக்கதான் வாங்கி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் வாஷிங் மிஷினில் தான் எப்போவுமே போட்டு வாஷ் பண்ணுவேன். வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணுறதுனால இது கிளியாதான் கேட்டால் கண்டிப்பாக கிளியாது. நான் இது எப்போவுமே அப்படி தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் இத்தனை வருஷமாக. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இந்த மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம டிஷ் ட்ரையிங் பேஸ்கெட் வச்சோம்னா அதுவுமே ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, இது என்ன புது மாடலாக இருக்குது, மேலே தூக்கியிருக்க மாதிரி இருக்குது அந்த பேஸ்கெட்டுன்னு. அது புது மாடல்லாம் கிடையாது, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டபிள் ஸ்டாண்டு, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தனியாக அந்த பேஸ்கெட்டு. ஸோ அது எனக்கு வந்து இப்படியே அது மேலே கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அது மாதிரி வைக்கிறப்ப எனக்கு எவ்வளோ பாத்திரம் மேலே மேலே அடிக்கிட்டே போனாலும் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக அந்த ஹோல்ஸ் வழியாக கீழே ட்ரைன் ஆகிடும். மேலே ஹெவியாக எவ்வளோ வெயிட்டாக நம்ம எடுக்கினாலுமே வந்து கீழே அந்த ஃபோல்டபிள் ஸ்டாண்டு வந்து தாங்குது. அது வந்து பெரிய விஷயம் கண்டிப்பாக. நான் ஃபஸ்ட்டு தாங்குமோ இல்லையோ கொஞ்சம் தான் வைக்க முடியும் அப்படிலாம் நினச்சேன், பட் சூப்பராக இந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு. இந்த வீட்டுக்கு வந்து 1 இயராக இப்போ நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கீழே இருக்க அந்த ஃபோல்டபிள் ட்ராக்கில் அந்த கீழே கம்மி மாதிரி வருதுல அதில் தண்ணி வேணால் பட்டுப்பட்டு லைட்டாக துரு பிடிச்சிருக்கு. மேலேக்கு அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகுதோ உடையவோ எதுவுமே செய்யலை. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே இன்னும் சூப்பராக கை கொடுக்குற ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னா இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் விண்டோவில் ஹேங் பண்ணி விட்டுருக்கக்கூடிய பிளேட் ஸ்டாண்டு. இந்த பிளேட் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்கோக்கு வச்சு தான் நான் மாட்டி விட்டுருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு சின்ன டம்ளர்ஸ், பெரிய டம்ளர்ஸ், அதுக்கப்புறம் எல்லா கரண்டியுமே இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருவேன். மேக்ஸிமம் சாதம் வடிக்கிறதுக்கு, தோசை சுடுறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கரண்டி, அதுக்கப்புறம் இப்போ தோசை ஏதாவது ஊற்றுறோம் அப்படின்னா மாவு அள்ளி ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி, அதுக்கப்புறம் ஏதாவது பொரியல் ஏதாவது ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி, இதுதான் மெயினாக டெய்லி சமையலுக்கு எனக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அது வந்து எனக்கு இந்த ஸ்டாண்டுக்குள்ளே அடங்கிடுது. அது எங்களுக்கு தேவையான பிளேட்ஸ் எல்லாமே இதில் வந்து நான் வச்சிட்றேன். பிளேட் ஸ்டாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம கட்டிங் போர்டு, சப்பாத்தி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கட்டை, தோசை தவா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளேட் ஒன்று வந்து வச்சுருப்பேன் எண்ணெய் சட்டியெல்லாம் மூடுறதுக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த பிளேட் ஸ்டாண்டை ஆர்கனைஸ் பண்ணி அப்படியே வச்சுருது கவுண்டர் டாப்க்கு கீழே. இந்த பிளேட் ஸ்டாண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேட் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் சரவணா ஸ்டோர்லேருந்து 200 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு பிளேட் வைக்கிறதுக்கு விட இந்த மாதிரி கட்டிங் போர்டெலாம் வைக்கிறதுக்கு தான் கை கொடுத்துச்சு. இந்த ஸ்டாண்ட் வந்து நான் வாங்குறப்பே அந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்கள்லாம் வைக்கணும்னு சொல்லி தான் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 150 ரூபா என்னமோ தான். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து சரவணா ஸ்டோரில் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்கனைசர்ஸ் எப்போ வந்து ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிட்டோ அதுக்கப்புறம் எல்லா கடைகளையும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டே வர ஆரம்பிச்சிட்டாங்க. புது புது மாடல் ஆர்கனைசர்ஸ் புது புது ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஃபோல்டபிள் ட்ராக்கும் நான் வாங்கி வந்து கண்டிப்பாக 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. நான் வாங்கினப்போ இந்த 3 பீஸ் எட்டு வந்து 499 கிடச்சிது. ஒன்று வந்து ட்ரெஸ் ட்ரையிங் பேஸ்கெட் கீழே இருக்குல்ல அது ஒன்று, அதுக்கப்புறம் இந்த 2 இது. இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து செட் பண்ணி நம்ம அப்படி வெர்டிகல் பொசிஷனில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன கிச்சனெலாம் இருந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் தாராளமாக இருக்குது அப்படின்னா நான் தனித்தனியாக எல்லாத்தையுமே பிரித்து வச்சு மேலேயும் கீழேயும் இருக்க மாதிரி வெர்டிகல் பொசிஷனில் வந்து ஒன்றுலேயும் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரேன். இங்கே வந்து சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே நம்ம சின்ன சின்ன கிண்ணம், சர்விங்க்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் அது எல்லாமே இங்கே வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சமையலுக்கு யூஸ் பண்ணுற பெரிய எண்ணெய் சட்டி, சாதம் அடிக்கிறது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபில், மேல் ஷெல்ஃபில் வந்து அடிக்கிட்டு போகிறேன். இந்த ஷெல்ஃபில் வந்து எனக்கு பின்னாடிலாம் எட்டாது அப்படின்றதுனால லைனாக ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்கிற மாதிரி அடிக்கிட்டேன். 3 ஃபோல்டபிள் ரேக் கார்டனில் அது வந்து நான் பெப்பர் ஃப்ரையில் வாங்கினேன். அதே மாதிரி இந்த அண்டர் ஷெல்ஃப் ஆர்கனைசரும் பெப்பர் ஃப்ரையில் வாங்கினது தான். ஒரு 3 பொருள் வந்து நான் பெப்பர் ஃப்ரையில் வாங்கினேன். அப்போ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது பெப்பர் ஃப்ரை. நிறைய பார்த்திங்கன்னா ஆர்கனைசர்ஸ்லாம் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண புதுசு இந்த அண்டர் ஷெல்ஃப் ஆர்கனைசர் 3 பீஸ் வந்து 1000 ருபீஸ் என்னமோ இருந்தது. இப்போ வந்து எல்லா வெப்சைட்லேயுமே கிடைக்குது, ப்ரைஸ் கம்மியாகவும் கிடைக்குது நம்மளுக்கு. நான் வாங்கினப்போ வந்து கிச்சனில் ஓப்பன் ஷெல்ஃபில் செட் பண்ணுற பிளானில் தான் வாங்கினேன். ஆனால் எனக்கு கிச்சனில் வந்து அது செட் ஆகலை. இந்த மெட்டல் ஸ்டாண்டில் வந்து கீழே என்னால் ஃபிட் பண்ண முடிஞ்சு, அப்புறம் வாட்ரூப்பில் ஃபிட் பண்ண முடிஞ்சு. ஸோ அதனால் வாட்ரூப்புக்கு 2 எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கிச்சனில் ஒன்று மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பாப்பாவுக்கு நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விற வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த 2 வாட்டர் பாட்டில் வைப்பேன். இப்போ ஒன்று வந்து வெளியில் அவள் யூஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றனால ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் இருக்குது.
எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு அவங்க கிளப்புற நேரத்தில் எங்கே எது இருக்குன்னு சொல்லி தேட வேண்டியது இருக்காது. எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும், டக்குனு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன்ஸ்லாம் கூட டிஃபன் பாக்ஸ்குள்ளே போட்டு ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரியே நான் வாங்குறப்பே வாங்கிக்கிட்டேன் செட்டாக. ஸோ அதனால் எப்போவுமே அந்த ஸ்பூனை வந்து அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு மூடி வச்சுருது. இந்த அண்டர் ஷெல்ஃப் ஆர்கனைசர் வந்து எனக்கு ஷெல்ஃபில் பற்றி இருந்துச்சுன்னா நான் அஞ்சரை பெட்டி தான் வந்து வைக்கிற பிளானில் இருந்தேன். ஆனால் எனக்கு கிச்சனில் அதே மாதிரி எப்போவுமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள்னா அஞ்சரை பெட்டி தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம சமையலுக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாமே இருக்கும். ஒன்றில் வந்து கரம் மசாலா ஸ்பைசஸ், ஒன்றில் வந்து தாளிப்புக்கு யூஸ் பண்ணுற கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், அது எல்லாமே இருக்குது. ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய எக்ட்ரே தான் நாங்கள் கடையில் போய் முட்டை வாங்கினா எடுத்துகிட்டு போவோம். 12 முட்டை ஒரே டைமில் வந்து வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ அந்த இதில் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ ஒரு 4 முட்டை 5 முட்டை பேலன்ஸ் இருக்கப்போ சரி இன்னொரு வாட்டி போய் பல்காக வாங்கி வச்சலாம்னு நினச்சா அந்த முட்டையெல்லாம் எங்கே எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாது. அதுக்கு ஒரு ஐடியா பண்ணலான்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். அதனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்மளுக்கு எக்ட்ரே ஒன்று வரும்ல, அதை தனியாக எடுத்துட்டு சாக்லேட் பாக்ஸ்க்குள்ளே வந்து அந்த ட்ரே வச்சு செட் பண்ணி அதுக்குள்ளே முட்டையெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கலாம், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த எக்ட்ரே எடுத்து இப்போ வெஜிடபிள் ட்ராலியில் வந்து வச்சுட்டு போகிறேன். இந்த ட்ராலியும் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் ஃப்ரையில் தான் வாங்கினேன். இது வந்து கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல ஃபிட் ஆகிடுச்சு. அப்படியே உள்ளே தள்ளி வச்சுட்டு வேங்குறப்ப அப்படி இழுத்து வச்சுட்டு இந்த இடத்துல நின்று தான் பக்கத்தில் தான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டுருப்போம். அப்படியே வேணுங்கிறத டக் டக்னு எடுத்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி அகைன் உள்ளே தள்ளி வச்சிடலாம். கிச்சன் ஆர்கனைசேஷன் அப்படின்னாவே ஸ்டார்டிங்லேருந்து கை கொடுக்குற ஒரே ஒரு ஆர்கனைசர்னால் இந்த பேஸ்கெட்ஸ் தாங்க. ஸ்டார்டிங்லேயே நிறைய பேஸ்கெட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா புது புது மாடல் ஆர்கனைசர்லாம் வர ஆரம்பிச்சேன், ஒன்று ஒன்றா மாற்ற ஆரம்பிச்சாச்சு. ஆனால் இந்த பேஸ்கெட் மட்டும் என்கிட்ட மாறவே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கரண்டிலாம் போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். ஏதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுற சின்ன சின்ன கரண்டி, வடிகட்டி அதெல்லாமே போட்டு வச்சுருப்பேன். அதுக்குள்ளேயே ஒரு பாக்ஸ் வச்சு அதில் ஸ்பூன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே விண்டோவில் வந்து ஒரு டவல் ஆர்கனைசர் வந்து ஹேங் பண்ணியிருக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டவல் ஹேங் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து இங்கே கிச்சனில் கவுண்டர் டாப் கார்னரில் ஒரு பீடிங் கொடுத்துருப்பாங்களே அதுலேயே வந்து ஃபிட் ஆகிட்டு இருந்துச்சு. சென்னையில் இருக்கப்பெல்லாம் இங்கே வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி பீடிங் இல்லை அப்படின்றதுனால விண்டோவில் ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங் பேஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விண்டோவில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் வந்து கத்தியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இங்கே தான் நின்று நம்ம காய்கறிக்கில் வச்சு கட் பண்ணுவோம். அதனால் இங்கே கத்தி, கத்திரிக்கோல், பீலர் அது எல்லாமே போட்டு வச்சிட்டோன்னா வசதியாக இருக்கணும். எல்லாத்தையும் அதில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த கிச்சன் கவுண்டர் டாப்போட கார்னரை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட போகிறேன். இதுக்கு வந்து இந்த ஸ்டீல் ராக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து எண்ணெய் கேன்லாம் வைக்கிறதுக்கு கீழே வந்து உப்பெல்லாம் முன்னாடி அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து சரி பெரிய ஜாடியாக இருக்கிறதெல்லாம் வந்து இங்கேயும் மேலேயே வச்சுக்கலாம், கீழே வைக்க வேண்டாம், ஷெல்ஃபில் வைக்க வேண்டாம், ஒவ்வொரு வாட்டி ஷெல்ஃபில் கீழே குனிஞ்சு குனிஞ்சு கையை உள்ளே விட்டு விட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் இங்கேயே நம்ம கவுண்டர் டாப்பில் அரேஞ்ச் பண்ணலான்ட்டு எடுத்து பார்த்துட்ருந்தேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பெரிய செராமிக் ஜார் வந்து இந்த ஸ்டாண்டில் செட் ஆகலை, உள்ளே போகலை. சரி அதை ஓரமாக தனியாக வைக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இதுக்காக வேறு ஏதாவது ஆப்ஷன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்கப்போ எனக்கு கிளாஸ் பாட்டில் ஐடியா வந்துச்சு. சரி ஏதாவது கிளாஸ் பாட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்குறப்ப 1500 ml என்கிட்ட 3 கிளாஸ் பாட்டில் ஒரே மாதிரி இருக்கும். சரி அது வந்து மூணுமே இந்த ஸ்டாண்டில் ஃபிட் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். மூணுமே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டுக்குள்ள செட் ஆகிடுச்சு மேலே அந்த ஒரே ஸ்டெப்பில். அது மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வசதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி இதில் வந்து நம்ம கல்லுப்பு, தூளுப்பு, சக்கரை இல்லை வந்து வரமிளகாய் ஏதாவது வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, இருந்தாலும் ஓகே நம்ம ஒரு வாட்டி ட்ரையல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு இதில் முந்திரி போட்டு வச்சிருந்தாலும் அதெல்லாம் வேறு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு இப்போ ஒரு இதில் வரமிளகாய், ஒரு இதில் கல் உப்பு, ஒரு இதில் தூளுப்பு போட்டு மேலே ஸ்டோர் பண்ணிடுறேன். முன்னாடி ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து இந்த ரேக்கில் மேலே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து கண்டெய்னர்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இருக்குது. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு தெரியல. அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்க பாத்திரத்தில் தான் ஊற்றி வச்சுருந்தேன். சரி அதனால் ஒரு ஓரமாக இப்போதைக்கு இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. அடுத்து வந்து மற்ற மளிகை ஜாமான்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஷெல்ஃபில். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே லைனாக ஆர்டராக அடிக்கிறேன். கீழே இருக்க ஷெல்ஃபில் வந்து ஃபுல்லாக கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து அடிக்க வைக்க போகிறேன். இதில் வந்து சில கண்டெய்னர்ஸ் வந்து இன்னும் எம்டியாக தான் இருக்குது, ரீஃபில் பண்ணலை. இப்போதைக்கு லைனாக அடிக்கிடுவோம், அப்போ தான் வந்து எந்த பாக்ஸுக்கு இடம் பற்றுது எதுக்கு பற்றலை அப்படின்றலாம் தெரியும். பார்க்குறதுக்கும் எது நீட்டாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுனால லைனாக மட்டும் அடிக்கிறேன்.
ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னர்ஸ்லாம் இப்போ வாஷ் பண்ணியிருக்கு அப்படின்றனால அதெல்லாம் அங்கங்கே மிஸ் ஆகிடாமல் ஒரே பேஸ்கெட்டில் போட்டு இப்போ ஷெல்ஃப்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், ஷெல்ஃபில் எல்லாமே அடுக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் பெரிய கண்டெய்னர்ஸ், அரிசி கோதுமையெல்லாம் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர்ஸ்லாம் வந்து மெட்டல் ஸ்டாண்டில் கீழே இருக்க லேயரில் வந்து பார்த்திங்கன்னா லைனாக அடிக்கிட்ட போகிறேன். அடுத்து இப்போ ஃப்ரிட்ஜுக்கு மேலே டாப் கவரு, ஃப்ரிட்ஜ் ஹேண்டில் கவர் அதெல்லாமே மாட்டி விட்டுற, அதெல்லாமே நேற்றே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு தான் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் இன்றைக்கி க்ளீனிங் முடிச்சதுமே எடுத்து அதெல்லாமே எடுத்து மாட்டி விட்டுறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணதுனால ஃபுல்லாக வந்து நீட்டாக இருக்குது, எம்டியாகவும் இருக்குது, நிறைய திங்ஸ் இல்லை இப்போதைக்கு. ஃப்ரீசரில் வந்து கொஞ்சமாக பச்சை பட்டாணி இருந்துச்சு, அதை வந்து போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜும் ஒன்றும் சுத்தமாக ஒன்றுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. வெஜிடபிள் ட்ரேயில் வந்து எல்லாத்தையுமே பிளாஸ்டிக்கில் தனித்தனியாக போட்டு சுற்றி தான் வச்சுருக்கேன். நிறைய ஆர்கனைசர்ஸ் என்னென்னமோ மாற்றிருக்கோம், ஆனால் கடைசியில் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவருக்கே வந்து ரெண்டாச்சு, பிளாஸ்டிக் கவர்லேயே போட்டு எல்லாத்தையும் சுற்றி வச்சாச்சு. இல்லை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது, தக்காளி மட்டும் இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன் ஹேண்டிலோடு இருக்கிற மாதிரி. இதை டக்குன்னு ஹேண்டிலோடு தூக்கிட்டு போய் வெளில வச்சு யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வந்து வச்சுக்கலாம். டோர் சைடெலாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் இருந்ததுனால் அந்த கிளாஸ் கண்டெய்னரில் போட்டிருந்தெல்லாம் சரி இப்போ வைக்க அரேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு அதை மட்டும் எடுத்து உள்ளே வைக்கிறேன். டோர் சைடில் வந்து இந்த ஹேங் பண்ணி வர மாதிரி இருக்க ஆர்கனைசரில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பேக்கெட்டில் வர சீசனிங் ஏதாவது வந்து வைக்கலான்ட்டு தான் வாங்கினேன். பட் எப்போவுமே அது வாங்கினதுலேருந்து பாதி நாள் வந்து எம்டியாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது, அது அந்தளவுக்கு எனக்கு யூஸ் ஆகலை. டீப் க்ளீனிங்லேயே வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லேஃப்டில் இருக்க பொருளெலாம் வந்து கீழே இறக்கிட்டு திருப்பி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எடுத்து மேலே அடுக்கணும் பாருங்கள். அதுதான் இன்றைக்கி மேலே எடுக்கிறதுக்கு வந்து இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க, எடுத்துகிட்டு தான் கையில் கொடுத்துட்ருக்காங்க. மேலேருந்து இறக்குறப்ப நான் தனியாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இழுத்து இழுத்து இறக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி மேலேருந்து இறக்கி ஏற்றுறதுனால தான் இந்த ஷோல்டர் பெயின்லாம் வருது. க்ளீனிங் முடிச்சு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் பெயின் அப்படி ஹெவியாக இருக்கும், அது ஒவ்வொரு டைமும் எனக்கு க்ளீனிங் முடிஞ்சு அடுத்த நாளாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவதிப்படுவேன். எத்தனை பேருக்கு இந்த லேஃப்டில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாவே வந்து பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே கிச்சனில் லேஃப்ட்லாம் நிறையா திங்ஸ்லாம் வைக்காதீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா லேஃப்டில் பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸான மாதிரி பாக்ஸஸில் போட்டு தான் இந்த சைடு கார்னரில் இருக்க பெரிய பாக்ஸ்லாம் வச்சுருக்கேன். கிளாஸ் பாட்டில்ஸ் அந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை இந்த கார்னரில் வச்சால் என்னால் எடுக்கிறப்ப தவறி விழுந்தால் அது ரிஸ்க் அப்படின்றதுனால நான் கவுண்டர் டாப்க்கு நேராக இருக்க கார்னரில் வச்சுக்கிட்டேன். அது கவுண்டர் டாப் திட்டையில் ஏறி நின்று நம்ம இறக்குறதுக்கு ஏற்றுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இப்போ இங்கே தான் வைக்க போகிறேன். அந்த பாக்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சுருவேன். அந்த மாதிரி இருக்கிறனால க்ளீன் பண்ணுறப்ப அந்த துணியை எடுத்து போட்டுட்டு நம்ம பாக்ஸஸ்லாம் வந்து இறக்கி வச்சுட்டு ஒரு வாட்டி வாட்டர் அடிச்சுட்டு பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு திருப்பி வேறு துணி ஏதாவது போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது மேலே அந்த துணியை வந்து வாஷ் பண்ண போட்டுட்டேன். இன்றைக்கி அதுக்கு பதிலாக வேறு ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டு போகிறேன். இப்போ கிச்சனை வந்து ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து ஒரு மணி பிளான்ட் மட்டும் டெக்கரேஷனுக்காக வச்சிடறேன். உள்ளே என்ட்ரு ஆகிறப்ப க்ரீனிஷாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம கிச்சன் வந்து ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஓவராலாக சுற்றி காட்டிடுறேன். உள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லிவிங் ரூமில் இருக்குது, அது சாப்பிட்டதுக்கப்புறம் தேவையானது ஒன்று ரெண்டு மட்டும் தான் எடுத்து அடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாத்தையுமே பாக்ஸில் போட்டு மேலே லேஃப்டில் வச்சுட்டு போகிறேன். மிக்ஸி ஜார் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு கண்டெய்னர்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஆயில் கண்டெய்னர்ஸ் வாஷ் பண்ணணும். இப்போ செராமிக் ஜார்லாம் எடுத்தோன்னா அதெல்லாம் சிங்கில் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணணும். ஸோ அந்த வேலையெல்லாம் இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். நைட்டு டின்னருக்கு வந்து தோசை தான் ஊற்றி சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக இந்த கிச்சன் செட்டப் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.